நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாரிசு சான்றிதழ் தொடர்பாக தமிழக அரசு புதியதாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான ஒரு அரசாணையும் 29/9/2022 அன்று பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அரசாணை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இதில் உள்ள முக்கியமான அம்சங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மனிதர் இறந்து பிறகு அவருக்கு வாரிசு சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் போது அவர் கடைசியாக எந்த பகுதியில் வசித்தாரோ அந்த பகுதியில் உள்ள தாசில்தாரிடம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று இந்த புதிய நெறிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நெறிமுறைகளுடைய முக்கியமான அம்சம் என்னவென்று பார்த்தால், இறந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றி வாரிசு சான்றிதழ் கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இறந்த நபர் திருமணமான நபராக இருந்தால் அந்த வாரிசு சான்றிதழில் இறந்தவருடைய தந்தை பெயர், இறந்தவருடைய தாயார் பெயர், இறந்தவருடைய வாழ்க்கை துணையின் பெயர் ஸ்பௌஸ் நேம், இறந்தவருடைய மகன்களின் பெயர் சன்ஸ், இறந்தவருடைய மகள்களின் பெயர் டாட்டர்ஸ், இந்த பெயர்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும். இது திருமணமானவர் இறந்துவிட்டார். அதே திருமணமாகாத ஒரு நபர் இறந்துவிட்டால் அந்த வாரிசு சான்றிதழில் இறந்தவருடைய தந்தை பெயர், தாயார் பெயர், சகோதரர்கள் பிரதர்ஸ் நேம், சகோதரிகளின் பெயர் சிஸ்டர்ஸ் நேம், இதெல்லாம் இடம்பெறணும். இந்த நபர்களுடைய இவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு லிவிங் ஸ்டேட்டஸும் அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாரிசுகளின் சார்பில் யாரேனும் ஒரு வாரிசு விண்ணப்பம் செய்தால் போதுமானது. அப்படி விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் செய்யும்போது இறந்தவருடைய இறந்த பதிவு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும், அல்லது தாமதமாக பதிவு செய்யப்பட்ட ஆர்டிஓவிடமிருந்து பெறப்பட்ட சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறந்தவர் கடைசியாக எந்த இடத்தில் வசித்தாரோ அதுக்கான இருப்பிட சான்றுக்காக ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும். அது என்னென்ன ஆவணம் என்றது ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஆதார், பாஸ்போர்ட், இது போன்ற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ஆவணத்தை அந்த இருப்பிடம் சான்றுக்காக கொடுக்க வேண்டும். அதே போல் இறந்தவருக்கும் வாரிசு கோருபவர்களுக்கும் உள்ள உறவை நிரூபிப்பதற்கான சான்றிதழ்களும் கொடுக்கணும். அதற்கும் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. திருமண பதிவு, பிறந்த பதிவு, டிசி, ஓட்டர் ஐடி, இப்படி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த மனு நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது இது விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், இப்படி இது ஒர்க் ஃப்ளோ இருக்கும். விஏஓ ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து ஒரு வாரத்துக்குள் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐக்கு அனுப்ப வேண்டும். ஆர்ஐ அதை ஒரு வாரத்துக்குள் சரிபார்த்து தாசில்தாரிடம் அனுப்ப வேண்டும். ஆர்ஐயிடம் வந்து ரிப்போர்ட் பெற்ற ஒரு வாரத்துக்குள்ளே தாசில்தார் இந்த வாரிசு சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்தோடனே அவர் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பதாரர்களை யாருமே மேஜரானவங்க இல்லை, எல்லாருமே மைனராக இருந்தால் அவர்கள் உரிய கார்டியன் மூலமோ இறந்தவருடைய சகோதர சகோதரிகளின் மூலமோ விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அதே போல் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் தாசில்தார் அவர்கள் சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை சரிபார்த்து வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாசில்தாருடைய உத்தரவின் பேரில் மேல்முறையீடு ஆர்டிஓவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பீல் ஒரு ஆண்டுக்குள்ளே மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆர்டிஓ உத்தரவின் பேரில் ரிவிஷன் சீராய்வு என்பது டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓர் ஆண்டுக்குள் இந்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசாணைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.